ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். காலை தியானத்தில் உண்மையாகவே நீங்கள் பிரயோஜனம் அடைகிறீர்கள் என்பதை அறிந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரம் அடைவதும் தான் இதனுடைய பிரதான நோக்கம். காலையில் தேவனுடைய தியானத்தை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் சூழல்களில் பல நெருக்கங்கள் கடந்து வரும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பலனாயிருக்கும் என்ற நிலையில தான் இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. இந்த முயற்சிகளை செய்வதற்கு என்னுடைய திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் உற்சாகத்தோடு நேரத்தை செலவு செய்து அவர்கள் வேலை செய்து தன்னார்வமாக இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆகையால் அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் மூலமாக நீங்களும் சுலபமாக கடவுளுடைய ஆலோசனையை கேட்கிறீர்கள். இந்த வருடம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதல் வரும்போது அந்த எழுப்புதலுக்கு நாம் காரணமானவர்களாக ஆகணும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். இந்த காலவேளையில் நான் உங்களோடு பேசுவது ரோமர் 8:28 வசனத்தை உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லும் உண்மையான வார்த்தையை நீங்கள் இதை பாருங்கள். 8, பல சமயங்களில் நமக்கு வருகின்ற நெருக்கங்களும் துன்பங்களும் துயரங்களினாலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் இந்த உண்மையாகவே கடவுளை நேசிக்கிறவர்களானால் நேசிக்கிறவர்களுக்கு எப்படி நடக்கும் என்பதுதான் அந்த வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:28 வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஒரு உதாரணத்தின் மூலம் நான் இதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஜெர்மனியில் உள்ள ஒரு பணக்காரர் தனது மாளிகையின் 2 கோபுரங்களுக்கு இடையே சில கம்பிகளை கட்டி வைத்தார். காற்று அதன் மேல் மோதும் போது எழும்பும் ஒளி அலைகளாகிய இசையை ரசிக்க விரும்பிய அவர் இவ்வாறு செய்தார். கொஞ்ச நாட்கள் அவர் எதையுமே கேட்க முடியவில்லை, ஏனென்றால் காற்றே வீசாமல் இருந்தது. பல நாட்களான பின் ஒரு நாள் காற்று வீச துவங்கிய போது கம்பிகளிலிருந்து மெல்லிய இசை எழும்பியது. காற்றின் வேகம் அதிகரித்தது. அது சுழன்று அடிக்கும் போதெல்லாம் பிரமிப்பூட்டும் பிரமாதமான சங்கீதம் அந்த கம்பிகளிலிருந்து புறப்பட்டு வந்தது. பிரியமானவர்களே, நம் வாழ்விலும் துன்பங்களும் போராட்டங்களுமான கோரமான காற்றுகளும் புயல்களும் வீசும்போதுதான் நாம் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களின் வாய்க்கால்களாக மாறுகிறோம். நமது வாழ்க்கை என்னும் நரம்புகளில் கஷ்டங்கள் என்ற காற்றுகளை மோத செய்வதன் மூலமே தெய்வீக குணங்கள் என்னும் உன்னத இசையை உருவாக்குவது தேவ சித்தமாகும். ஆண்டவர் நம்மை தண்டிக்கல, ஆண்டவர் நம்மை அடிச்சிடல, ஆனால் நாம் மெருகூட்டப்படுகிறோம். துயரங்களின் வேதனைகளின் மூலம் உன்னத இசையை உருவாக்குவதுதான் தேவ சித்தம் என்ற வார்த்தையை கவனியுங்கள். வாழ்வில் விரும்பாத கசப்பான அனுபவங்களின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்கிறோம். ஒன்றுமே புரியவில்லையா? சீறி வரும் சிங்கம் போன்ற போராட்ட புயல்களை கண்டு நீங்கள் மிரண்டு போயிருக்கிறீர்களா? துவண்டு போக செய்யும் துன்பங்களின் நடுவேயும் தேவனை துதிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ பிரசன்னமாகிய அமைதி பூங்காவில் நுழைந்த பின்பு அகோரமான வனாந்தர பயணத்தை மறந்து விடுவீர்கள். சங்கீதம் 66:12 தெரியுமா? மனிதரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வசனம் வெற்றியின் அறிக்கையாக மாறப்போவதை நீங்கள் விசுவாசியுங்கள். ரோமர் 8:28 தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவது உண்மையானால் உங்கள் வாழ்வில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றன என்பது நிச்சயமாகும். தேவன் உங்களை கனப்படுத்துவாராக. இந்த உண்மையை விளங்கிக் கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தி தாங்குவார். துயரங்களை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். பலகீனங்களை கொண்டு அஞ்சாதீங்க. இப்பொழுது இருக்கிற இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தினால் சோர்ந்து போகாதீங்க. உங்களை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் அனுமதிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்கள்.
துதிக்க ஒரு காலம் மறக்காதிருங்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நன்றாக குடும்பமாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் போகும்போது வரும்போதும் கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். பெரிய காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.